கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, குறிப்பாக சத்யா குடும்பத்தினரே, சகோதரி ஹெலன் சத்யா அவர்கள் நேற்று அதிகாலையிலே கர்த்தருக்குள் நித்திரடைந்தார்கள் என்பது எதிர்பாராத அதிர்ச்சியை தரக்கூடிய செய்தியாக, வருத்தத்தை தரக்கூடிய செய்தியாக இருந்தாலும், இந்த வேளையிலே நாம் அவர்களுடைய உடலை ஆலயத்திற்கு கொண்டு வந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். We are gathered here to give thanks to God. மூன்று காரியங்களுக்காக நாம் இந்த வேளையிலே கர்த்தருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். We must give thanks to God for what she was as long as she lived. நேற்று அதிகாலையிலே தன்னுடைய இறுதி மூச்சை விடும் வரை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். நம்மில் அநேகர் மட்டுமல்ல, எல்லாரும் அறிந்தபடி தன்னுடைய தாளந்து திறமை இவற்றை கர்த்தருக்கென்று பயன்படுத்தின ஒரு சகோதரி. இறுதி வரை அவர்கள் கர்த்தருக்கென்று தன்னுடைய தாளந்து பாடும் வரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் எல்லாருமே சாட்சியாக கூற முடியும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். தன்னுடைய 81வது வயதிலே அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரையடைந்தார்கள். எனவே முதலாவது அவர்களுடைய நிறைவான வாழ்வுக்காக நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். வி மஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட் ஃபார் த ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். நிறைவான வாழ்வு, ஏனென்றால் மனிதனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருடம் என்று சொல்லி 80 இயர்ஸ் என்று சொல்லி தான் நாம் திருமறையிலே 90வது சங்கீதத்திலே படிக்கிறோம். ஆனால் ஆண்டவரோ அவர்களுக்கு 80ஐயும் கடந்து 81ஐயும் கடக்கும்படியாக கிருபை செய்தது. ஒரு நிறைவான, ஒரு பூரண வாழ்வை வாழும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு அருள் புரிந்தார். எனவே இப்படிப்பட்ட நிறைவான வாழ்வை கர்த்தர் சகோதரி ஹெலன் சத்யா அவர்களுக்கு அருளி செய்ததற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். வி மஸ்ட் ஆல்சோ கிவ் தேங்க்ஸ் டு காட் ஃபார் அவர் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபுல்னஸ். கடவுளுக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவர்களாக அவர்கள் கடைசி வரை வாழ்ந்தார்கள். எனவே கர்த்தரை பற்றி பிடித்து கொண்டவராக வாழ்ந்தார்கள். அவர்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்தார்கள். ஆக தன்னை மீட்டு கொண்டு தன்னை ரட்சித்த ஆண்டவருக்கு எப்பொழுதும் அவர்கள் தன் வாழ்க்கையின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, பாடலின் மூலமாக அவர்கள் சாட்சி பகரக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர்கள் எப்பொழுதும் வாழ்ந்தார்கள். பிகாஸ் ஆஃப் அவர் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட். எனவே அப்படிப்பட்ட கடவுளை பற்றி பிடித்து கொண்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்ததோடு மட்டுமின்றி விசுவாசத்தை காத்து கொண்ட வீராங்கனையாக அவள் ஆண்டவருடைய சமூகத்திலே சென்றிருக்கிறார்கள். வி மஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட் ஃபார் ஆல்சோ த ஃப்ரூட்ஃபுல்னஸ் ஆஃப் அவர் லைஃப். அவர்கள் வாழ்க்கை கனி தரும் வாழ்க்கையாக இருந்தது. ஆக ஃபுல்னஸ் மட்டுமல்ல, ஃபெய்த்ஃபுல்னஸ் மட்டுமல்ல, ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஏனென்றால் கடைசி வரை நான் மார்க் இவர்களை குறித்த மரண செய்தி கேள்விப்பட்ட உடனே எனக்கு வந்த வசனம் மார்க் 14:8. இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஷி ஹஸ் டன் வாட் ஷி குட். ஷி ஹஸ் டன் வாட் ஷி குட். ஆக தன்னுடைய உடலிலே உயிர் இருக்கும் வரை தன்னால் இயன்றதை செய்தார்கள் ஆண்டவருக்காக. ஆக அன்றைக்கு எப்படி அந்த மரியாள் தன்னால் இயன்றதை செய்தாலோ, அதே போல ஈஸ்டர் மாலை கூட ஆராதனையிலே அவர்கள் ஈஸ்டர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பற்றி மகிமையாக பாடி, அவருக்கு மகிமையுண்டாக பாடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து நன்றி செலுத்தினார்கள் ஈஸ்டர் மாலை ஆராதனையில் கூட. அப்படிப்பட்ட விதத்திலே தன்னால் இயன்றதை கடைசி வரைக்கும், உடலிலே உயிர் இருக்கிற வரைக்கும் அவர்கள் செய்தார்கள் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இவர்கள் தன்னால் இயன்றதை செய்ததற்கு காரணம் என்ன? ஏனென்றால் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை ஆண்டவரிடமிருந்து அவர்கள் தெரிந்து கொண்டபடினால் கடைசி மூச்சு வரை தன்னால் இயன்றதை ஆண்டவருக்கு செய்தார்கள். ஸோ லெட் அஸ் தேங்க் காட் ஃபார் ஹர் ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், ஃபார் ஹர் ஃபெய்த்ஃபுல்னஸ் டு காட், அண்ட் ஆல்சோ ஃபார் ஹர் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இன் லைஃப். கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து காட்டினதற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ தேங்க் காட் ஃபார் வாட் ஷி வாஸ் ஆஸ் லாங் ஆஸ் ஷி லிவ். நேற்று அதிகாலை மரணம் அடையும் வரை அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை நான் சுமார் 40 ஆண்டுகாலம் அந்த சகோதரியை அறிந்திருக்கிறேன், அவர்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறேன். என்னை விட இன்னும் வயதிலே மூத்தவர்கள், அவர்கள் குடும்பத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் நீங்கள் அநேகர் இருக்கிறீர்கள். ஆக இத்தனை ஆண்டு காலமாக அந்த சகோதரி எந்த அளவுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை நீங்கள் அனைவரும் சாட்சியாக சொல்ல முடியும். ரெண்டாவதாக, வி மஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட் ஃபார் வாட் ஷி இஸ் நவ்.
அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே எப்படி இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5:1 எழுதுகிறார், என்னவென்று பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று நாம் அறிந்திருக்கிறோம். Even though this earthly tent is destroyed, that we live in is destroyed, we have a heavenly abode, heavenly dwelling, which is not built by human hands, but by God himself. தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. அப்படி என்றால் சகோதரியினுடைய உயிர் இந்த உடல் கூடாரமாகிய உடலை விட்டு பிரிந்து தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீட்டுக்குள் பிரவேசித்திருக்கிறது என்பதை காணக்கூடிய ஒரு விசுவாச கண்களை குடும்பத்தின் அங்கத்தினர்களுக்கு கர்த்தர் தந்தரல வேண்டும். பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் மருமக்கள் மாருக்கும் கொள்ளு பேரப்பிள்ளைகளுக்கும் மற்றும் உள்ள உற்றார் உறவினர்களுக்கும் அப்படிப்பட்ட விசுவாச கண்களை ஆண்டவர் தந்து சகோதரி ஹெலன் சத்யா அவர்கள் அடைந்திருக்கிற ஆனந்த பாக்கியத்தை தேவனுடைய தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீட்டிற்குள் பிரவேசித்து அவர்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருப்பதை காண அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் நாம் பாடுகிறோம், ஃபார் எவர் வித் த லார்ட் ஆமென் சோ லெட் இட் பி. ஆக என்றும் கர்த்தாவுடன் கூடி வாழுவேன் என்ற 401 பாமலையை நாம் பாட காரணம் என்ன? மரித்தாலும் கர்த்தருடன் நான் கூடி வாழுவேன் என்று சொல்லி டிஎல் மூடி அவர்கள் தன்னுடைய முதிர் வயதான காலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அவர் இப்படி எழுதினாராம். ஒரு நாளைக்கு நீங்கள் பத்திரிகையிலே பார்ப்பீர்கள் என்னுடைய படத்தோடு டிஎல் மூடி இஸ் நாட் அலைவ். டிஎல் மூடி மறித்து விட்டார், அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை, அவர் போய்விட்டார், மண்ணுலகை விட்டு கடந்து போய்விட்டார் என்ற செய்தியை நீங்கள் பத்திரிகையில் பார்க்கவே நேரிடும். ஆனால் கவலைப்படாதீர்கள், வருத்தப்படாதீர்கள். I'll be more alive than what I am now. இப்பொழுது நான் உயிரோடு இருப்பதை பார்க்கிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னும் அதிகமாக நான் உயிர்ப்புடையவனாய் காணப்படுவேன் என்று சொல்லி எழுதினாராம். ஸோ அவர் பிலவட் சிஸ்டர் ஹெலன் சத்யா இஸ் மோர் அலைவ் நவ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். ஆண்டவருடைய சமூகத்திலே தேவ தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் அவர்கள் தேவ தூதர்களோடும் ஆண்டவரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிற அந்த காட்சியை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏற்கனவே தன் தாளந்தை இந்த மண்ணுலகளை பயன்படுத்தினவர்கள் இப்பொழுது ஆண்டவரிடத்திலே நேரடியாக சென்று தன் தாளந்தை பாடும் வரத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே அல்லேலூயா பாடி கோரஸ் பாடி அங்கே மற்றவர்களை மகிழ்வித்துக் கொண்டு ஆண்டவரை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிற காட்சியை காண நாம் அழைக்கப்படுகிறோம். At the same time, we must give thanks to God for what she will be. காரணம் நாம் இங்கே ஆலயத்திலே இவர்களுடைய உடலை கொண்டு வந்திருப்பது காரணம் என்ன? நன்றி செலுத்துவதோடு மட்டுமல்ல உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்ள. ஏனென்றால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தான் 21 நாம் ஈஸ்டர் தினத்தை கொண்டாடினோம். கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா, நம்முடைய பிரசங்கம் வீண் எல்லாம். ஆகவே அப்படிப்பட்ட உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்களாக நாம் ஆலயத்திலே இவர்கள் உடலை கொண்டு வந்திருப்பதற்கு காரணம் என்ன? இந்த சகோதரி கர்த்தருக்குள் மரித்தார்கள், எனவே உயிரோடு எழுந்திருப்பார்கள். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்டோம். 1 தெசலோனிக்கேயர் 4:10 சகோதர சகோதரிகளே, நித்திரையடைந்த நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே கர்த்தருக்குள் மரித்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஆக எக்கால சத்தம் துணிக்கப்படும் போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடே எழுந்திருப்பார்கள். ஆக இன்றைக்கு இவர்களுடைய உடலை நாம் கீழ்ப்பாக்கம் கல்லறைக்கு அடக்கம் செய்வதற்கு கொண்டு செல்கின்றோம். ஆக அழிவுக்குரியதாய் இது விதைக்கப்படும், அழியாமையுள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15 விசுவாசியின் உயிர்த்தெழுதலை பற்றி பவுலடியார் எழுதுகிறார் அல்லவா. ஆக அத்தகைய நம்பிக்கையுடையவர்களாக இவர்கள் உடலை நாம் நல்லடக்கம் செய்ய நாம் கொண்டு போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் நாளிலே ஆண்டவருக்கென்று வாழ்ந்த சகோதரி, தன் தாளந்து திறமை எல்லாவற்றையும் வரத்தையும் ஆண்டவருக்கென்று பயன்படுத்திய இந்த சகோதரி உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்ற நிச்சயத்தையும் நம்பிக்கையும் உடையவர்களாக நாம் இப்பொழுது விசுவாச பிரமாணத்தின் மூலம் அதை அறிக்கை செய்து அவர்களுடைய உடலை கல்லறைக்கு கொண்டு சென்று நல்லடக்கம் செய்ய அழைக்கப்படுகிறோம். நான் எப்பொழுதுமே இவ்விதமான மரண அடக்காராதனையிலே நான் கிறிஸ்டபர் என்ற ஒரு பக்தர் எழுதிய 4 வரிகளை எப்பொழுதும் குறிப்பிடுவது வழக்கம். ஒரு கவிதையாக 4 வரிகளை எழுதினார். எப்பொழுது எழுதினார் என்றால்,
தன்னுடைய ஒரு நாள் அவர் கனவு கண்டார், ஒரு தரிசனம் கண்டார். தன்னுடைய மரணத்துக்கு பிறகு தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் அழுது கண்ணீர் வடித்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்க ஒரு காட்சியை கண்டு, இது அவர் உட்கார்ந்த நாற்காலி காலியாகிவிட்டது, அவர் உட்கார்ந்த படுக்கை, அவர் படுத்திருந்த படுக்கை காலியாகிவிட்டது என்று வேதனையோடு புலம்பிக் கொண்டிருக்கிற காட்சியை கண்டபோது இந்த நான்கு வரிகளை அவர் எழுதி வைத்துவிட்டு தன் மனைவியிடம் ஒட்டி ஒரு கவரில் கொடுத்துவிட்டு, நான் மரித்த பிறகுதான் இந்த கவரை பிரித்து நீ படிக்க வேண்டும், மரித்த உடனே நீ படிக்கலாம், அதற்கு முன்பதாக படிக்கக்கூடாது, நாள் கழித்தும் படிக்க வேண்டாம், மரித்த உடனே நீ படி என்றாராம். சரியும் மனைவியும் அந்த கவரை வாங்கி வைத்து கொண்டார்கள். அவர் மரித்த உடனே அந்த கவரை அவளோடு பிரித்து படித்தார்கள். அப்பொழுது அவர் பரத்திலிருந்து நான்கு வரிகளை எழுதினது போல அந்த நான்கு வரிகள் இருந்தன. ஐ வுட் நாட் லைக் யூ டு கிரீவ் ஃபார் மீ டுடே, நார் வீப் பிசைட் மை வேக்கன் பெட் ஆர் சேர். ஐ வுட் நாட் லைக் யூ டு கிரீவ் ஃபார் மீ டுடே, நார் வீப் பிசைட் மை வேக்கன் பெட் ஆர் சேர். நீங்கள் எனக்காக இன்றைக்கு அழுது கொண்டிருப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை. என்னுடைய நாற்காலி காலியாகிவிட்டதே, என்னுடைய படுக்கை காலியாகிவிட்டதே என்று நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டு புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம். இஃப் யூ குட் சி மை டெய்லி போர்ஷன் ஹியர் தட் ஐ எம் என்ஜாயிங் இன் ஹெவன், இஃப் யூ குட் சி மை டெய்லி போர்ஷன் ஹியர் தட் ஐ எம் என்ஜாயிங் இன் ஹெவன், யூ வுட் நாட் அண்ட் குட் நாட் விஷ் மீ பேக் தேர். யூ வுட் நாட் அண்ட் குட் நாட் விஷ் மீ பேக் தேர். நான் பரதோகத்திலே நான் ஆண்டவருடைய சமூகத்திலே அடைந்திருக்கிற ஆனந்த பாக்கியத்தை நீங்கள் பார்க்கக்கூடும் என்றால் நான் மறுபடியும் உங்கள் மத்தியில் வர வேண்டும் என்று நீங்களே எதிர்பார்க்க மாட்டீர்கள். தட்ஸ் வாட் ஹெலன் சத்யா சேஸ் டு அவர் சில்ட்ரன், டு அவர் கிராண்ட் சில்ட்ரன், சன்ஸ் இன் லா, டாட்டர்ஸ் இன் லா அண்ட் ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி. ஐ வுட் நாட் லைக் யூ டு கிரீவ் ஃபார் மீ டுடே, நாட் வீப் பிசைட் மை வேக்கன்ட் பெட் ஆர் சேர். If you could see my daily portion here that I'm enjoying in heaven, you would not and could not wish me back there. மறுபடியும் நான் உங்கள் மத்தியிலே வர வேண்டும் என்று நீங்களே விரும்ப மாட்டீர்கள். ஆகவே ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கும் மருமக்கள்மார் பேர பிள்ளைகள் அனைத்து குடும்ப அங்கத்தினர்கள் சகோதரியோடு பிறந்தவர்கள் மற்றும் அவர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட விசுவாச கண்களை தந்து அவர்கள் அடைந்திருக்கிற ஆனந்த பாக்கியத்தை கண்டு நாம் கர்த்தரை போற்றி துதிப்போம். Let us give thanks to God for what she was as long as she lived. Let us give thanks to God for what she is now in the presence of God. And let us give thanks to God for what she will be on the day when Jesus comes back, that she will also be raised from the dead and her corruptible body will be changed into in something incorruptible. Perishable will be changed into imperishable. Natural body will be changed into spiritual body. Let us give thanks to God for that privilege that our sister is going to him.